بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين ما بعد. எல்லாம் அல்ல ஏகரேவனுடைய நல்லடியார்களே, தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற நிகழ்ச்சியினூடாக இந்த வாரமும் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய உங்கள் வினாக்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே பதில்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வினா என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நாடுகளில் வாழுகின்ற முஸ்லீம்கள் தங்களுடைய மார்க்கத்துடைய நம்பிக்கை சார்ந்த மற்றும் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விடயங்கள் அல்லாத ஏனைய விஷயங்களிலே அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய காரியங்களை அப்படியே விட்டுவிடலாமா, அப்படி என்ற கோணத்திலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். உதாரணம் என்று சொல்லி ஜனாசா எரிப்பு விவகாரம் அப்படி என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நாடுகளில் வாழுகின்ற இஸ்லாமியர்கள் தங்களுடைய மார்க்கத்தின் நம்பிக்கை மற்றும் வணக்க வழிபாடுகள் இபாதத்துகள் சார்ந்த விடயங்கள் அல்லாத ஏனைய விஷயங்களில் அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கட்டுப்படலாமா, அப்படி என்பதை நாம் முதலாவது பகுதியாக நோக்க வேண்டும். இதை பொறுத்தவரையில் இஸ்லாமிய ஆட்சி அல்லாத நாடுகளில் வாழுகின்ற முஸ்லீம்கள் மார்க்க விவகாரங்கள், அதாவது மார்க்கத்துடைய நம்பிக்கை, அல்லாஹுவை எப்படி நம்பணும், மறுமை சார்ந்த நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னாடி கபருடைய வாழ்க்கை சார்ந்த நம்பிக்கை என்று இந்த நம்பிக்கையோடு தொடர்புபட்டிருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் சார்ந்த பகுதிகள் இருக்கின்றது. இதை நம்முடைய மார்க்கம் எவ்வாறு எங்களுக்கு சொல்லித்தந்திருக்கின்றதோ, எந்த விதத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றார்களோ, அந்த விதத்தில் நாம் உளப்பூர்வமாக அதை ஏற்று ஈமான் கொள்ள வேண்டும். இதில் வந்து ஏனையவர்களுடைய கருத்துக்கள், ஏனையவர்களுடைய சிந்தனைகள், ஏனையவர்களுடைய கருத்தாடல்கள் இதில் நாம் வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கவனிக்கின்ற நேரத்தில் அது நம்முடைய ஈமானை இலக்கச் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், இதில் யாருக்குமே வந்து தலையிட முடியாது. அதே போன்றுதான் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயம், நாம் தொழுவதாக இருந்தால், நோன்பு நோட்பதாக இருந்தால், இன்ன பிற சதக்காக்களை, ஜக்காத்துகளை, தர்மங்களை கொடுப்பதாக இருந்தால் அவற்றை எவ்வாறு நாம் செய்யணும். உதாரணத்துக்கு தொழுகை என்றால் அந்த தொழுகையுடைய நிலை எப்படி இருக்கணும், ருக்கு எப்படி இருக்கணும், சுஜூதி எப்படி இருக்கணும், இருப்பில் எவ்வாறு உட்காரணும், நோன்பு என்று சொன்னால் அந்த நோன்பை எத்தனை மணிக்கு துவக்கணும், எத்தனை மணிக்கு நிறைவு செய்யணும், இப்படியான இந்த விவகாரங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு வழிகாட்டிய அடிப்படையில் தாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். லுஹர் என்றால் இத்தனை ரக்காத் என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. தக்பீரை எங்கு கட்டணும், அத்தகையாத்தில் எப்படி இருக்கணும், இவ்வாறு ஒவ்வொரு தொழுகையுடைய அங்க அசைவுகள் குறித்தும் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வழிகாட்டுதலை ஒரு அரசு சொல்லுகின்ற அடிப்படையிலோ அல்லது நாம் வாழுகின்ற பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆளும் தரப்பு எங்களுக்கு சொல்லித்தருகின்ற அடிப்படையிலோ அல்ல நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய இறுதி தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அடிப்படையில் அவற்றை நாம் நிறைவேற்றணும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பங்களில்தான் அவைகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, அங்கீகரிக்கப்படுகின்ற வணக்கங்களாக அமையப்படுகின்றது. அப்போ இந்த விவகாரங்களில் யாருக்குமே தலையிட முடியாது. அதே நேரத்தில் இன்னொருவருடைய தலையீட்டை, இன்னொருவருடைய அந்த கருத்து திணிப்பை நாம் ஏற்று அதன் அடிப்படையில் செயலாற்ற வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் எங்களுக்கு மார்க்கம் விதிக்கவில்லை. அவ்வாறு நாம் செய்கின்ற நேரத்தில் அதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்காமல் போகின்ற ஒரு நிலைதான் எங்களுக்கு ஏற்படும் என்பதிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ வணக்க வழிபாடுகள் அல்லாத, ஈமானுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் அல்லாத ஏனைய பொதுவான விஷயங்களில் நம்முடைய மார்க்கத்துடைய அந்த கட்டளை அதில் எங்களுக்கு சொல்லப்படாத சந்தர்ப்பங்களில் அந்த நாட்டுடைய சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட்டு நடத்தல் என்பது அது ஒரு பிழையான, தவறான ஒரு காரியம் கிடையாது. உதாரணத்துக்கு நாம் நோக்குவதாக இருந்தால்,
நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டில் பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமும் தான். நாம் வாழுகின்ற இலங்கை நாட்டிலையும் இந்த சட்டத்தை இன்றைக்கு இயற்றி வைத்திருக்கின்றார்கள். நாம் வந்து ஒரு வாகனத்தை செலுத்துவதாக இருந்தால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்திருக்கணும். அந்த குறிப்பிட்ட வயதை அடைந்தவர் வாகனத்தை செலுத்துவதற்கான சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கின்றது. அந்த சட்டத்துக்கு நம்ம கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். அதில் கட்டுப்படுவதில் வந்து எந்த விதமான பிழையும் இல்லை, தவறும் கிடையாது. இப்படி இன்னொரன்ன பல சட்டத்திட்டங்கள் இன்றைக்கு நாட்டிலே வகுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்திட்டங்கள் நம்முடைய இபாதத்துகளில் பாதிப்பு அல்லது தாக்கம் செலுத்துகின்ற அடிப்படையிலும் அமையப்பெறவில்லை. நம்முடைய ஈமானிலே இறை நம்பிக்கை சார்ந்த மறைவான விஷயங்களை நம்புகின்ற விடயங்களில், இறைவனை பற்றி நாம் ஈமான் கொள்ளுகின்ற அந்த விடயங்களில் தாக்கம் செலுத்தும் விதமாக அவைகள் அமையப்பெறாத ஏனைய பொதுவான நம்முடைய அன்றாட அங்க அசைவுகள், அன்றாட நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றது. அந்த விஷயங்களிலே நாம் நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படுவதை மார்க்கம் எங்களுக்கு தடுக்கவில்லை. அதை இன்னும் தெளிவாக ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய சூரா யூசுப் என்று அழைக்கப்படுகின்ற 12வது அத்தியாயத்துடைய 74வது வசனம், 75, 76 இந்த ஆகிய வசனங்களை நாம் படித்து பார்க்கிற நேரத்தில் அந்த வசனத்திலிருந்தும் என்ன செய்யலாம், இந்த அனுமதி எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மன்னருடைய ஆட்சிக்கு கீழே அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்சியில் வந்து அவர் ஒரு அமைச்சு பொறுப்பை வந்து வகித்து கொண்டிருக்கின்றார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு தானியங்கள் இந்த செக்ஷனுக்கு வந்து யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பதிகாரியாக, அதற்கான அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற சமயத்தில் சிறுவிராயத்தில் அவருடைய சகோதரர்கள் அவரை பாலும் கிணற்ற தள்ளி, அதற்கு பின்னாடி அவர் மிசுருக்கு எகிப்திக்கு வந்து இந்த நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வந்து ஏற்படுத்தியிருந்தான். அப்போ தன்னுடைய ஒரு சகோதரனை தன்னோடு அவர் வந்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மலிக்கு இல்லா ஐயா அல்லா, அல்லாஹ் நாடினாலே தவிர யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் எந்த நாட்டிலே அமைச்சராக பணி செய்து கொண்டிருந்தாரோ அந்த நாட்டுடைய அரசனுடைய சட்டத்தின் பிரகாரம் தன்னுடைய சகோதரனை அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தது. அந்த நாட்டுடைய அரசனின் சட்டப்படி சகோதரன் அவருக்கு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய அந்த சகோதரர்களை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய நாட்டில் திருடினால் என்ன தண்டனை, திருடர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தன்னுடைய சகோதரனை தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த தானியங்கள் நிரப்பப்பட்ட அந்த பொதிகளில் அந்த அமைச்சருடைய அளவு பாத்திரத்தை அவராக என்ன செய்கிறார், அதிலே மறைத்து ஒழித்து வைக்கிறார். ஒழித்து வைத்ததற்கு பின்னாடி இவர்களை திருடர்கள் என்று அழைத்து அந்த யாருடைய பொதியில் வந்து அந்த பொருள் இருக்கின்றதோ, அளவை பாத்திரம் இருக்கிறதோ, அவர்கள் அந்த பொதிக்கு சொந்தக்காரரை வந்து பிடித்து கொள்வதுதான் அதற்கான தண்டனை என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்றவருடைய ஏனைய சகோதரர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் வந்து யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்றவர்கள் அந்த தந்திரத்தை கையாளுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இதை வந்து நாம தான் யூசுப்புக்கு கற்றுக் கொடுத்தோம்னு சொல்லி காட்டுகிறான். அப்போ முதலாவது நம்ம என்ன விளங்கணும்டா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் என்றவர்களுக்கு அவர் அமைச்சராக பணியாற்றிய அந்த அரசனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் அந்த நாட்டில் அந்த நாட்டின் சட்டப்படி தன்னுடைய சகோதரனை அவருக்கு பிடித்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் தான் அந்த தரப்பை பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய நாட்டில் உங்கள் பிரதேசத்தில் வந்து திருடினால் என்ன தண்டனை அப்படின்னு கேட்டு தன்னுடைய சகோதரன் அவர் என்ன செய்கிறார், தன்னோடு வைத்துக் கொள்கிறார். அப்போ இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதிலிருந்து என்ன எங்களுக்கு தெரிகிறது, அந்த யூசுப் நபி அமைச்சராக பணியாற்றிய நாட்டரசனின் சட்டப்படி யூசுப் நபிக்கு தன்னுடைய சகோதரனை வைத்துக் கொள்ள முடியும் என்றால், கைப்பற்றி கொள்ள முடியும் என்றிருந்தால், நிச்சயமாக அவர் அந்த சட்டப்படிதான் அங்கே வந்து காரியமாற்றியிருப்பார்கள், முடிவெடுத்திருப்பார்கள் அப்படி என்பது இந்த வசனத்தின் எங்களுக்கு தெளிவாகின்றது. எனவே இந்த வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் ஒரு தேசத்தில் ஒரு நாட்டில் வாழுகிறோம், அந்த நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய அமளிபாதத்துகள் வணக்க வழிபாடுகளுக்கு வந்து தாக்கம் செலுத்தாத வகையிலே காணப்படுகின்ற அந்த சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழுதல், அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்து கொள்ளுதல் என்பது மார்க்கத்தின் அடிப்படையில் அது குற்றமான ஒரு காரியம் அல்ல அப்படி என்பதை சகோதரருடைய இந்த வினாவுடைய முதல் பகுதிக்கான தெளிவாக பதிலாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.